பார்த்தி வரலையா? நான் இப்படி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க்கு கூப்பிட்டதுக்கு காரணம், இன்னைக்கு சில விஷயங்களை நாங்க உங்ககிட்ட சொல்லியாகணும். அதை முதல்ல நீங்க கேளுங்க. இன்னைக்கு நாம இந்த ஸ்டேட்ல ஆளுங்கட்சியா இருக்கோம். நாம இல்ல இல்ல, நீங்க ஒரு பில்ல அசம்பிளில பிரசன்ட் பண்ணும்போது அது பாஸ் ஆகணும். அப்படி ஒருவேளை பாஸ் ஆகலைனா மறுபடியும் நாம இன்னொரு தேர்தலை சந்திக்க வேண்டி வரும். ஐயோ, சார் சொல்றதை கேட்டால பயமா இருக்க. நம்மளோட சிஎம் தானே பில்ல பிரசன்ட் பண்ண போறாரு, அப்புறம் எப்படி அது பாஸ் ஆகாம இருக்கும்? எதுக்காக நீங்க இந்த பில்லுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அந்த பில்லு சபைக்கு வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். சிஎம் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தா பில்ல பிரசன்ட் பண்ணட்டும் சார். அதனால என்ன இப்போ? அது எப்படிமா கீதா? இந்த அராஜகத்துக்கு நாம தொலை போனா நாம எல்லாம் பலிகடாக வேண்டியதா? சிஎம் சார், நீங்க அந்த சேர்ல இருக்கிறதுனால உங்க விருப்பப்படி எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிறதுல முக்கவசி பேரு நான் உட்பட அந்த பில்ல சுத்தமா எதிர்க்கிறோம். நான் சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. திருடனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நேர்மை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை பத்திலாம் யோசிக்காத முதலமைச்சர் சார், யாருக்கும் தெரியாம இந்த பில் எதுக்கு ரெடி பண்ணணும்? ராமச்சந்திரன் சார், இந்த பில் பாஸ் பண்ணது பார்லிமென்ட்ல தான். அதுக்கு எப்படி நீங்க சிஎம் குத்து சொல்றீங்க? ஒத்துக்கிறேன் கீதா, நம்ம பார்ட்டில இருக்கிற ஒரு எம்பி வழியா தான் அது பார்லிமென்ட்க்கு போச்சு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல? அவ்வளவு ஏன் ஒரு பார்ட்டி எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் வச்சீங்களா? இல்லையே. சரி, அதெல்லாம் போட்டோம். இங்க உட்கார்ந்து இருக்காரு அவர் பார்ட்டி சேர்மன் தானே, இந்த விஷயம் அவரு கூட தெரியாதே. சிஎம் சார், இந்த பில் அசம்பிளிக்கு வரவே கூடாது. மிஸ்டர் ராஜன், நீங்க ஒரு திருடன். மிஸ்டர் ராமச்சந்திரன், நீங்க மட்டும் என்ன? நீங்க என்ன? நீங்க எல்லாருமே ரொம்ப யோக்கியமானவங்கன்னா அப்புறம் எதுக்காக இந்த பில்ல பார்த்து பயப்படணும்? நீங்க ஜனங்களுக்காக வேலை செய்யுங்க. அவங்க 5 வருஷம் இல்ல, உங்களுக்கு 50 வருஷம் கொடுப்பாங்க. அவங்க உங்களை நம்புவாங்க, நேசிப்பாங்க, துணையா இருப்பாங்க. அதுதான் சரித்திரம். இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கிற எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லயும் இந்த பில்ல நான் சபையில சப்மிட் பண்ணுவேன். அது என்னோட கடமை. முதலமைச்சர்ங்கிற முறையில ஜனங்களுக்காக எனக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அது. சார், பில் பாஸ் ஆனாலும் ஆகாட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதையே நீங்க கண்டினியூ பண்ண நினைச்சீங்கன்னா இனி எங்களுக்கு அவர் தேவையில்லை. தகுதியான ஆளுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. நீங்க பாருங்க முருகன், அந்த மாதிரி நினைப்பெல்லாம் தேவையில்லை. நீ கேட்டல விஸ்வநாதா, நீங்க 4-5 பேர் மட்டும் நினைச்சா அவரை இந்த இடத்துல உட்கார வச்சிட முடியுமா? முதலமைச்சர் தேர்வு பண்றதுக்கான ஒரு டெமோக்ராட்டிக் வழி இருக்கு, புரிஞ்சுதா? பார்த்தி சார், இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆளுங்களோட கருத்தை தான் நம்ம குமரகுருவும் சொன்னார். அதோட நம்ம சிஎம் ஓட விஷயம் கட்சியோட முடிவு என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சார், தகுதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சிஎம், நான் ஹோம் மினிஸ்டர். இன்னும் 2 வருஷம்தான் ஆட்சியே இருக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஹோம் மினிஸ்டர் ஆயிடுவீங்க, நான் சிஎம் ஆயிடுவேன். இது எப்படி இருக்கு? நாம 2 பேரும் ஒன்னா ஒரே நாள்ல தான் கட்சியில மெம்பர்ஸா சேர்ந்தோம். 31 வருஷத்துக்கு முன்னாடி நமக்குள்ள இருந்த உறவுல நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப பெருசுன்னு எனக்கு கத்து கொடுத்ததே நீதான். அந்த வார்த்தையை சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னையிலிருந்து எனக்கு எல்லாமே கட்சி தான் ஆயிருச்சு.
அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த நிலைமையில இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசின அந்த ஹால்லயே என் ராஜினாமா லெட்டரை கொடுத்துருப்பேன். ஏன் நான் அப்படி செய்யலன்னா இதனால நம்ம கட்சியோட மதிப்பு தான் குறையும். நீ கொண்டு வர போற பில்லு அது எப்படிப்பட்டது, அதோட மகத்துவம் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அதை சபையில நீ பிரசன்ட் பண்ணக்கூடாது. நீ மற்றவங்க முன்னாடி அவமானப்படுறது எனக்கு பிடிக்காது. நம்ம அரசியல் லட்சியங்களுக்கும் நம்ம அரசியல் நட்புக்கும் மேல நமக்குள்ள ஒரு உறவு இருந்துச்சு, அப்படிதான் நான் நம்பிட்டு இருந்தேன். நீ என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேங்கிறதும் என்னை எந்த அளவுக்கு நம்புறேங்கிறதும் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். பார்த்தீ, ஒருவேளை நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தா இதுல நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பியா? மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்ல. நான் இந்த கட்சிக்கு சேர்மனா இல்லாம இருந்திருந்தா உன்னோட பில்லுக்கு மொத ஆளா நான் தான் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பேன். என்ன நடந்தாலும் சரி. ஒருவேளை பொதுவா பார்த்தோம்னா அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சுதன் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது நம்பிக்கை இல்லா தீர்மானம். சிஎம்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் எதிரா ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம், நாம தான் அதை கொண்டு வரோம். பில் பாஸ் ஆகலனா அடுத்த நாளே நான் ஸ்பீக்கரை நேர்ல பார்த்து நோட்டீஸ் கொடுத்துருவேன். அவ்வளவு சீக்கிரம் ஒரு லோ கான்பிடன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை தடுக்கவோ ஜெயிக்கவோ எந்த விதமான வழியும் அந்த கடமை சந்திரனுக்கு இருக்காது. பில் பாஸ் பண்ற அன்னைக்கு நாம தண்ணி குடிக்க வச்சிடலாம். தான் தான் எல்லாத்தையும் விட பெரியவன் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நாம அன்னைக்கே ஒரு முடிவு காட்டுறோம். உங்க எல்லாரையும் நம்பி நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்ற தைரியத்துல தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். தினேஷ், பில்லு கொடுத்த ஐடியா சிஎம் ஓடுதுன்னு அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன தினேஷுக்கு என்னோட ஓபன் ஆஃபர். எம்பி பதவியோட பவர்ஃபுல்லானது எது தெரியுமா? சொந்த மாநிலத்திலேயே ஒரு மந்திரியா இருக்கிறதான். இந்த பில்ல நான் பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்றப்போ அது அங்கேயே முடிவுக்கு வந்துடும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா சிஎம் உடைய மனசுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கு. லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களுடைய நம்பிக்கை பெறதுக்காக அது பாஸ் ஆயிடும்னு நினைச்சிருக்காரு. கடைசியில் அது அப்படியே நடந்து போச்சு. நாளைக்கு நடக்க போற விஷயத்தை முன்கூட்டியே கணக்கு போட்டு சொல்ற திறமை அவர்கிட்ட இருக்கு. அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். எலெக்ஷன் வரும், அதுல ஜெயிச்சோம்னா குமரகுரு நீங்க தான் ஹோம் மினிஸ்டர். ரொம்ப நாள் அதுக்கு தான் ஆசைப்பட்டீங்க. ராஜனுக்கு ரெவென்யூ. ஓ தினேஷ், நீ இவங்களுக்கு கொடுத்த பதவியை தவிர வேற எதை வேணாலும் கேளு. அப்போ சிஎம் யாரு? ஜெயானந்த சார் தான். இதுல பெரிய லாஜிக் எல்லாம் ஒண்ணு இல்ல. அரசியல் இப்பெல்லாம் பொதுநல சேவையா இருக்கிறது இல்ல. இதுவும் ஒரு விதமான வியாபாரம் தான். வியாபாரம் போது எனக்கும் லாபம் கிடைக்கணும், உங்களுக்கும் லாபம் கிடைக்கணும், அவ்வளவுதான். சரிதானே? சரி சரி. அப்ப சரி, எங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது போதும். அப்ப நாங்க வரோம். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். வாங்க போலாம். வர ஜெயானந்தா, சிஎம் இந்த பில்ல பிரசன்ட் பண்ணாருன்னா
அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேயும் சில பேர் இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் குமரகுருவை பற்றி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கடைசி நிமிஷத்தில் காலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதிகாரம் இல்லைன்னா அரசியலில் எந்த மதிப்பும் இருக்காது. பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும்போது இந்த மாதிரி பரதேசிகள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் சுத்தணும். So you are proposed to present the bill on 24th. Yes, Your Excellency. But why in the world Assembly Hall? There was a reason. I have stepped there for first time as MLA. It was there so many historical bills were presented. That is my sentiment. Oh, nice. I appreciate your effort. Thank you, sir. And your good intention. But you know there are so many ifs and buts in this. Yes, Your Excellency. I'm aware of it, but still, I want to try once. Okay. All the best. Wish you all the best. Thank you, Your Excellency. எல்லாமே மூணு மூட்டை மணலுக்கு ஏழு மூட்டை சிமெண்ட்ன்றது எப்படி மாறி போச்சு ராஜா? இந்த பாலத்தை கட்டும் போது நடந்த ஊழல் தொடர்பான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எனக்கு நேத்து தான் கிடைச்சது. எதையாவது செய்யலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே 3 கோடி ரூபாய்க்கு இதுல ஊழல் பண்ணிருக்கீங்க ராஜன். ஆதாரம் இருக்கு, எல்லாமே தெல்ல தெளிவான ஆதாரம். பார்த்தி சார், ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கணும்ல சார். இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கும் காயப்பட்டவங்களுக்கும் நஷ்ட ஈடு கொடுத்து இதை ஈடுகட்ட முடியாது. அது இந்த முறை நடக்காது. ராஜன், உங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்க. சார், என்ன சொல்றீங்க? என்கொயரி முடிட்டோம், அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம். கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்நேரம் ராஜினாமா பண்ணிருப்பீங்க. நான் ஒரு மந்திரியா இருந்தா இந்த விஷயத்த சொல்லி என்ன வெளியே அனுப்பலாம். அது சிஎமோட அதிகாரம், உரிமை. எனக்கு எம்எல்ஏ பதவியை தந்தது ஜனங்க. நான் ரிசைன் பண்ணணும்னா அது எனக்காக ஓட்டு போட்ட தொகுதி மக்கள் சொல்லணும், சிஎம் இல்ல. நான் போறேன். நீ கொஞ்சம் பிராக்டிக்கலா நடந்திருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்றதுல என்ன ஆயிருப்போகுது? நாம அப்படி செஞ்சோம்னா அதனால பெனிஃபிட் அடைய போற ஒரே ஒரு ஆள் அவரு தான், அது உனக்கு தெரியும். உனக்கு இங்க ரொம்ப பாதுகாப்பான ஏராளமான பிரிவிலேஜ் இருக்கிற ஒரு சேர் இருக்கு. அங்கிருந்து நல்ல நல்ல வசனம் எல்லாம் பேசலாம், ஆனா உனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் கட்டி மேய்க்கிறது என்னோட வேலை. அது எவ்வளவு மோசமான வேலை தெரியுமா?
மருகுருவோட விஷயத்துல நான் கூடவே தான் நின்னேன். அவரையும் அவரோட எம்எல்ஏ ஆளுங்களையும் நம்ம கூட நிறுத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் சந்திரா, நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஜாக்கிரதையா எடுக்கணும். அது கட்சிக்கும் கட்சியோட கொள்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்தா நான் உன் கூட இருக்க மாட்டேன். சார், சார், தங்கச்சியோட கல்யாணம், நீங்க கண்டிப்பா வரணும். என்ன சார், இப்ப போயா நீங்க அதை சொல்லணும்? Representation of the People Amendment Bill. Are they right to recall? பொதுஜனங்களுக்கு திருப்தி இல்லாத அரசியல்வாதிகளை 5 வருஷம் வரைக்கும் காத்திருக்காம உடனடியா பதவி இறக்கம் பண்ற அதிகாரம் பொதுமக்களுக்கு கொடுத்தாகணும். ஒரு தொகுதியில் இருக்கிற 50% இல்ல அதுக்கு மேல இருக்கிற ஓட்டர்ஸ் அவங்களோட எம்எல்ஏவுக்கு எதிராக ஸ்பீக்கர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அனுமதியோட மறுபடியும் அங்க எலெக்ஷன் நடத்தலாம். சார், இந்த பில்லோட மகத்துவம், அதோட நோக்கம், பவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் சொல்லட்டுமா, இதை நம்முடைய நாட்டில் ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த முடியாது. முடியும், ப்ராக்டிக்கலாக்க முடியும். நாம பிரசன்ட் பண்ணுற இந்த பில்லு பார்லிமெண்ட்டில் இருக்கிற 2 சபையிலையும் பாஸ் ஆகி பிரசிடென்ட் சைன் பண்ணால் போதும், விருப்பப்படுற ஸ்டேட் அதை தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படின்னா அதுக்காக அரசியல் சாசனத்தையே மாற்றி எழுத வேண்டி வருமே. ஐ எம் நாட் ஷியூர், பட் வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரு ஜனங்க தேர்ந்தெடுத்த தலைவனோட பீரியடை நாம கேள்வி கேட்கல, ஆனா அந்த குறிப்பிட்ட பீரியட் முடியறதுக்கு முன்னாடி அவரோட செயல்பாடுகள் பொது ஜனங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா போட்ட ஓட்ட திரும்ப பெறதுக்கான உரிமையை தான் கேட்கிறோம். அதுக்கு அரசியல் சாசனத்தை திருத்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சார், இதை நான் 100% சப்போர்ட் பண்றேன் சார். ஜனங்க ரொம்பவே விருப்பப்படுற விஷயம் தான் இது. ஆனா ரியாலிட்டின்னு வரும்போது நான் இதை பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ற அந்த நிமிஷமே இதை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. இந்த பில் அந்த மாதிரி தானே இருக்கு? தேவையில்லாம அவமானப்படணுமா சார்? அரசியல்ல இதுவரைக்கும் எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சிட்டோம். ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்காக அவமானப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. டெமோக்ரஸின்னா என்ன சொல்லுங்க? 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுறதுக்கு கிடைக்கிற நாள். துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டில் டெமோக்ரஸிக்கே அர்த்தம் இல்லாம போச்சு. அந்த ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள் ஜனங்க தான் எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜனங்க முன்னாடி ஓட்டுக்காக கையேந்தின உங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாறிடும். அதிகாரம் கைக்கு வந்துட்டா என்ன வேணும்னாலும் செய்யலாங்கிற அந்த 5 வருஷம், அந்த 5 வருஷத்துக்கு அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இவ்வளவு நேரம் நாம பேசின விஷயங்கள் நம்ம 3 பேருக்குள்ள மட்டும் இருந்தா போதும், 4வதா ஒரு ஆள் இதுல இருக்கக்கூடாது. சிஎம் சொன்ன இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க எப்படி? ஐ டோன்ட் நோ. சிஎம் எதுக்காக இதை ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்றாரு? எதுக்கு இந்த அளவுக்கு சீக்ரசி? ஒரு சில விஷயங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவர்கிட்ட கேட்டிருக்கலாமே. ஐயோ வேண்டாம் சார், நான் எதுவும் கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. வாங்க. Nice. Thank you, sir. Bye. பரரான் பார்த்து சொல்லு, அவரை பார்த்து தான் எழுத நிற்கிறேன்னு நினைக்கூடாது. சரிங்க சார். சார் வந்துட்டு இருக்கார், வந்துட்டு இருக்கார்.
கால் பண்ணி கேட்டு வரலாம்னு தான் நினைச்சேன். வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதான் நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த சுகரும் பிரஷரும் நாம நினைக்கிற மாதிரி இல்ல, சில நேரங்கள பெனிஃபிட் இருக்கு. அது ரெண்டுமே இப்ப எனக்கு அதிகமாயிடுச்சு, அதனாலதான் எனக்கு பெயில் கிடைச்சது. ஒரு விஷயத்த உங்களை பார்த்து நேரடியா சொல்லணும்னு நினைச்சேன், அதனால்தான் வந்தேன். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை நல்ல விஷயம்தான், ஆனா நீங்க என்னோட எம்எல்ஏ யாரையாவது தொட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சந்திரா. அடுத்தவங்க காலவாரி விடுற தைரியம் எல்லாம் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால முடியும். அதனால இந்த விளையாட்டு வேண்டாம். வித்தவுட்னு தெரியும், குடிக்க டீ ஏதாவது வேணுமா இல்ல காஃபி போதுமா? ஒண்ணு வேண்டாம். குமரகுரு, நீங்க கவர்னர் சொல்லி தந்த சத்திய பிரமாணத்தை சொல்லி தானே மந்திரியா நீங்க? என்ன அதுல எங்கேயாவது சொல்லிருக்கா 5 வருஷம் முழுசா மந்திரியா இருக்கலாம்னு? இல்ல, அப்படி நானும் சொல்லல. அதனால குமரகுரு நீங்க போய் எம்எல்ஏவோ எம்பியோ வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்கிற காலம், அதுலயும் முக்கியமா கடைசி நிலை எம்எல்ஏக்களுக்கு. நீங்க சொன்னது சரிதான், எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தில் இல்லைங்கிறது உண்மைதான். கண்டவன் முன்னாடி என்னால கை கட்டி நிக்கவோ அடி பணிஞ்சு போகவோ முடியாது. என்னைக்காவது எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன். நான் அப்படி மாறிட்டேனா அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? சரி விடுங்க, எனக்கு 10:30 ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்க டீ குடிச்சிட்டு போங்க. சீல் வச்ச வாட்டர் கம்பெனி ஆளுங்க சார், இப்ப கிளியர் பண்ணிடுவோம். சீக்கிரமா கிளியர் பண்ணுங்க. பிளாக் கிளியர் ஆனதும் நீங்க வந்துருங்க. எனக்கு பயம் இல்லை, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? நான் போயிட்டு வண்டி ஓட்டுறவனுக்கு இடுப்பு போயிடும், எவ்வளவு ரோடு மோசமா இருக்கு ஒண்ணும் சரி பண்றது இல்ல. முனிசிபாலிட்டிக்கும் எம்எல்ஏக்கும் மனு எழுதி எழுதி கொடுத்து நாங்க அழுத்து போயிட்டோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த ஆள் மேல சமகோபத்துல இருக்காங்க. யார் மேல? பிரிஜிடிய காரணம் அந்த எம்எல்ஏ மேல. இவங்க இப்படிதான், எலெக்ஷன் வரும்போது மட்டும் நாங்க தேவை, அதுக்கப்புறம் ஒரு பயிலும் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன இது, போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, முன்னாடி கூட போக மாட்டாங்க. வந்தா வரட்டும். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சீரியல்ல நடிச்சேன், அவங்க அந்த சீரியல்ல பாத்துருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் என்னை பார்த்து கை காட்டுறாங்க. சார், நீங்க காலேஜ் ப்ரொஃபஸரா? இல்ல. உங்க குரலை கேட்டா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சார், என்ன வேலை செய்றீங்க? நான் அரசியல்வாதி. அதானே மெம்பரா? எந்த தொகுதி?
கோவில்பட்டி மதுரை பக்கம், அங்கதான் நம்ம சிஎம் இருக்காரு. அது சரி, நல்ல விஷயம் தான். சார், நீங்க ஏதாவது திருட்டு வேலை பண்ணிட்டீங்களா? போலீஸ் வந்திருக்காங்க. உன் பேர் என்ன? வெற்றி. எவ்வளவு தரணும்? வேணாம் சார். இல்ல வேணாம் சார், வச்சுக்கோ. ரோடெல்லாம் சரி பண்ணிக்கலாம். வேணாம் சார், இந்த ரோடே போதும். வேணாமா? சரியா போச்சு. எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஒரு அரசியல்வாதி இருக்கான். நீங்களும் உங்களோட சிந்தனையாலையும் செயலாலையும் உங்க வாழ்க்கையில அரசியல்வாதி ஆகலாம். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, உங்க அப்பா அம்மா இங்க உங்களை படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதனால உங்களோட முதல் நோக்கமே படிப்பாதான் இருக்கணும். அதுக்காக நாம எல்லாரும் டாக்டராவோ என்ஜினியராவோ ஐடி ப்ரொஃபஷனலாவோ ஆகணும்னு அவசியம் இல்லை. அறிவையும் திறமையையும் மேம்படுத்துறது மட்டும் கல்வி இல்லை. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை சந்தோஷமா செய்யக்கூடிய மனப்பான்மை தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மனசையும் மேம்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அதுதான் உண்மையான எஜுகேஷன். நமக்கு எல்லாருமே தேவை. டாக்ஸி டிரைவர் வேணும், சாதாரண தொழில் பார்க்கறவங்க வேணும், தையல்காரர் வேணும், வியாபாரிகள் வேணும், அரசியல்வாதிகளும் வேணும். எல்லாரும் இருந்தாதான் அது ஒரு முழுமையான சமூகம். அப்பதான் ஒரு நாடு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். டிக்னிட்டி ஆஃப் லேபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த வேலையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது செய்யற அந்த ஆளுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. சார், எனக்கு முடி கட் பண்ணி விடுறீங்களா? எவன் அப்படி சொல்றது? யார் அது? எவன் கேக்குறல? யார் அது? அம்மா, யார் அது? யார் சொல்றது கேக்குறல? I am extremely sorry sir. அந்த கேள்வி கேட்ட ஆளு முன்னாடி வாங்க. நீங்க வரலனா என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? டேய், முன்னாடி வாடா. வா, இப்படி வா. போ, நீங்க வாங்க வாங்க. என்ன பேரு? ஜெயமோகன். ஜெயமோகன், உங்களுக்கு நான் ஹேர் கட் பண்ணி விடுறேன். டைம் சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க, இல்லனா நானே உங்க வீட்டுக்கு வந்து வெட்டி விடுறேன். ரெண்டும் எனக்கு ஓகே. சார், நான் அது வந்து நான் ஏதோ விளையாட்டா பேசுறேன் சார். ஜெயமோகன், நான் சீரியஸா தான் சொல்றேன். என் அப்பா அந்த தொழில பண்ணதுனால தான் என்ன பார்த்து நீ அப்படி ஒரு கேள்வி கேட்ட. உண்மைதான், எங்க அப்பா ஒரு சவர தொழிலாளியா இருந்தாரு. அந்த தொழில செஞ்சுதான் எங்க அப்பா எங்க குடும்பத்தை காப்பாத்தினாரு. எந்த ஒரு அரசியல் கொள்கைகளையும் எங்க அப்பா எனக்கு கத்து தரல. இருந்தாலும் எங்க வீட்டு அடுப்புல மூணு வேளையும் சமையல் நடந்துட்டு இருந்தது. அதுதான் எங்க அப்பா எனக்கு கத்து தந்த அரசியல். அவர் எனக்கு ஹேர் கட் பண்ண சொல்லி தந்தாரு. அதனால ரொம்ப தைரியமா துணிச்சலா தன்னம்பிக்கையோட என்னால சொல்ல முடியும், நான் நல்லா சூப்பரா ஹேர் கட் பண்ணி விடுவேன். தன்னோட சொந்த வாழ்க்கை மூலமா எங்க அப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. வறுமையான நிலையிலையும் சந்தோஷமா வாழ சொல்லி கொடுத்தாரு. நிறைவான வாழ்க்கைக்கும் பணம்ங்கிற வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேலவா. பாப்பா, கிட்ட வா. ஓ, உங்க அப்பா என்ன செய்யறாரு? ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்துறாரு. அந்த காலத்துல ப்ரூஸ்லி கட்டிங்கும் ஸ்டெப் கட்டிங்கும் தான் ஃபேஷனா இருந்தது. எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாது. சாதா கட்டிங் தான் தெரியும், ஆனா ரொம்ப அழகா சூப்பரா செய்வாரு. அவரு ஒரு பார்பர் ஷாப் வச்சிருந்தாரு, வீட்டுக்கும் போய் கட் பண்ணுவாரு. உனக்கு முடி அதிகம் வளர்ந்துருச்சு, கட் பண்ணி ஆகணும். இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது, கட் பண்ணிடலாம். என்ன நீ போலாம். என்னைக்காவது எனக்கு அரசியல் விட்டு போற நிலைமை வந்தா கைவசம் எனக்கு ஒரு தொழில் இருக்கு. எந்த ஒரு காலேஜுக்கும் போகாம, எந்த எஜுகேஷனல் கிரேடோ சர்டிபிகேட்டோ இல்லாம எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த தொழில் அது. அதை வச்சு இந்த சமுதாயத்தில் நான் தலை நிமிந்து வாழ்வேன். இனி நாம விஷயத்துக்கு வரலாம். நம்ம காலேஜோட ஆண்டு விழா கொண்டாட்டங்களை நான் அஃபீஷியலா தொடங்கி வைக்கிற விஷயத்த உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். Thank you.
Sir, this bill, the representation of the people, is proposed to bring back real democracy to our country. Are you presenting this as a private bill? Yes, sir. Sir, ye hamare desh mein nahi chalega. Ye unangala vera vela vetila. Yo, unoda vela ni pariya. Itna aasan nahi hai. Sir, we should at least take this up for discussion. For now, the proposed bill is not in our agenda. நான் எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. நான் தான் அப்பவே சொன்னல சார். அடுத்த சென்ட்ரல் கேபினெட் மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெல்கம் சார், திஸ் வே. சந்திரன் வந்தாச்சு. ஐ மாமா, வாடா கண்ணா. எங்க குட்டி போற? செக்கிங் ஓவரா? முடிஞ்சிருச்சு. இவ்வளவு காலம் நீ இங்க இருக்கிறன்ற நிம்மதியாவது இருந்துச்சு. நாம திரும்பவும் எப்ப பாப்போம்? எப்ப பார்க்க போறோம்? போய் சேர்ந்ததும் உடனே கால் பண்ண. நாங்க போனதும் கால் பண்றோம். நம்ம வந்த வண்டி இருக்கும்போது அப்பாவுக்காக நான் எதுவும் செஞ்சதில்லை. அப்பாவுக்கு அப்புறம் அம்மாவுக்கும் செய்யல. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்காக வேண்டிக்கிறதோ தர்ப்பணம் கொடுக்கிறதோ செய்யாத காரியத்துக்கு பரிகாரம் ஆகாதில்ல. என் தங்கச்சிக்கு எந்த குறையும் இல்லாம வளர்த்தாங்க. அதே மாதிரி நான் அவளை பார்த்துப்பேன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அவளுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவகிட்ட உட்காந்து பேசுறதுக்கு கூட என்னால முடியாம போச்ச. அத நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. அது வந்து நீ பெரிய பெரிய பொறுப்பான வேலைகளை செய்யறதுனால இப்படி நடக்கிறது சகஜம். இருந்தாலும் தங்கச்சிக்காக செலவழிக்க வேண்டிய நேரத்தை சந்திரா, மற்றவங்களோட நல்ல விஷயத்துக்காக தானே செலவழிக்கிற. இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். கடவுள் உன் கூட இருப்பார். என்ன நிறுத்தி போயிட்டே இருக்காரு?
அங்க பார்க் பண்ணாதீங்க சார், அது ரிசர்வ்ட் சார். ஐயோ, நீ என்ன பாக்குறதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? நான் சொன்னல சார், அந்த இடம் ரிசர்வ்ட்னு. நீங்க தான் போன்ல பேசிட்டு இருந்தீங்க. உன்னோட ஓவர் ஸ்மார்ட்னஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. நீங்க கேர்லெஸா இருந்து தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்றது? இந்த லைட்டை சரி பண்றதுக்கு உன்னோட 6 மாச சம்பளம் வேணும். இது என்ன காரணால் தெரியுமா? அது என்ன காரணமும் தெரியும், நீங்க யாருன்னு தெரியும். சீதா தங்கப்பன், அட்ரஸ் தெரிஞ்சுக்கணுமா?